ஐயா வணக்கம். வணக்கம், நன்றி. ஹிட்டன் டிவி யூடியூப் சேனல் இருந்து வந்திருக்கிறோம். சரிங்கய்யா. உங்களுடைய தெருக்கூத்துகளை நான் நிறைய யூடியூப் சேனல்ல பார்த்துருக்கேன். மிக நன்றி. அதை பார்த்தாலும் உங்களை நேராக பார்க்கணும், அப்படி ஒரு அருமையான கலைஞர் ஆடுறாரு பாடுறாரு, நம்ம அவரை நேராக சந்திக்கணும், அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்ம சேனல் நம்ம படம் பிடிச்சு போகணும் நோக்கத்தில் நான் வந்திருக்கேங்கய்யா. வந்துடுவீங்க. நல்ல நன்றிங்கய்யா. ஐயா உங்கள் ஊர் உங்கள் பேர் அது கொஞ்சம் சொல்லிடுங்களேன் மக்களுக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தாலுக்கா குறால் கிராமம் பாக்கம்பாடி போஸ்ட். சரிங்கய்யா. குறால் கிராமத்தில் வாசிக்கும் சி பரமசிவம் என்னுடைய பெயர். நாடக நடிகர் பரமசிவம். ஆமா, நாடக. நீங்க எத்தனாம் வகுப்பு படிச்சிருக்கீங்க? நான் 8ஆம் கிளாஸ் படிச்சேன் சார். சரிங்க, 8ஆம் படிச்சிருக்கீங்க. ஆமா. நீங்க தெருக்கூத்து கலைக்கு எந்த வயசுல இருந்து கத்துக்கிட்டு வந்தீங்க? நான் 1984 திருமணம் செய்தேன். 89 ஆரம்பம். சரிங்கய்யா. 89 ஆரம்பத்துல நீ வந்தத முன்ன ராஜாவாகி இருந்தேன். சரிங்கய்யா. இப்ப அப்புறம் என்ன சிறப்பு நடிகரா போட்டதால நடிச்சிட்டு எல்லா வருஷமும் ஆடுவேன். சரிங்கய்யா. எல்லாரும் முடிஞ்சது. சரிங்கய்யா. நீங்க என்ன நாடகம் முதல்ல கத்துக்கிட்டீங்க? ஏன் தெருக்கூத்துக்கு வந்தீங்க? அதுக்கு மேல படிக்காத காரணம் கேக்குறீங்க? எனக்கு ஒரு ஆசையா இருந்து நாடகம் எல்லாம் கத்துனாங்க. அப்ப அபிமன்னம் ஓன்ற மாதிரி அபிமன்னம் ஆடினேன். அபிமன்னம் ஆடினேன். பாடும்போது அவன் ஆடுனா ஏதோ ஆண்டவன் கல்வி, எனக்கு கொஞ்சம் கல்வி வேணுச்சு. ஆண்டவன் படியலம் தான். இந்த நாடகம் இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையே இல்லை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுக்காவை சேர்ந்த இளப்பநத்தம் கிராமத்தை சேர்ந்த தாண்டவராயன் ஆசிரியர். நான் அவர்கிட்ட கத்து ஒரே நாடகம் தான். அதுக்கு பிற்பாடு எனக்கு கல்வி ஏறி சில இடத்துல நாடகம் ஆடும்போது அவங்க போய் பார்ப்பேன். அது பார்த்து என்னுடைய அறிவுக்காக பார்த்து எனக்கு ஆண்டவன் கல்வி எனக்கு ஆண்டவன் படிக்கலாம். இந்த நாடகத்துல வந்து என் பிள்ளைகள், என் மனைவிகள், என் குடும்பம் எல்லாம் சுகமா நல்லா கத்துக்க நல்லா இருக்கிறேன். உலகம் முறை பேரும் பட்டேன். எனக்கு நீங்க இப்ப எத்தனை நாடகம் கத்து இப்ப ஆடுவீங்க? நாங்க எல்லாமே ஆடுவோம் சார். நிறைய ஆடுவீங்க, நிறைய ஆடுவீங்க. இப்ப ஆரம்ப காலகட்டத்துல நீங்க தெருக்கூத்து வரும்போது ஆண் வேடம் நடிச்சீங்க. ஆமா. அபிமன்னன். அபிமன்னன் மேல. அதன் பிறகு இப்ப நகைச்சுவை நடிகரா வளம் வரீங்க. ஆமா. சரிங்க. உங்களுடைய தெருக்கூத்துகள் எத்தனை மாவட்டத்துல பறந்துருக்கு? எனக்குலாம் எல்லா மாவட்டம், சேலம் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம், கடலூர் மாவட்டம், எல்லா மாவட்டமும். சரிங்கய்யா. நீங்க உங்களுடைய வயது முதிர்ந்த கலைஞர்கள் யார் யார் கூட உங்க பயணம் பண்ணிக்க யாரோட நடிச்சிருக்கீங்க? என்ன கூடீங்களா? காலசம் தங்கமுத ஆத்தியார் ஃபர்ஸ்ட். சரிங்கய்யா. அப்புறம் ரெண்டு லோகநாதன் மணி, இன்னும் கிழக்க பிச்சு பிள்ளை, ஆபிட்டி பிச்சு பிள்ளை, ஆபிட்டி பிச்சு பிள்ளை பாசாத்து மாறி சிலாங்க நிறைய பேர் அவங்களெல்லாம் ஆடிக்கிறேன். இப்போ பொடையூர் குமார், பொழையூர் ராஜேந்திரன், தச்சூர் ராஜேந்திரன் கூட ஆடிக்கிறேன். பொழையூர் பெரிசாமியார் கூட ஆடிக்கிறேன். எல்லா ஊர்லயும் ஆடிக்கிறேன். இல்ல எல்லா தெரிஞ்சவங்க எல்லா இதுலயும் எனக்கு ஆடிக்கிறேன். திருக்கோயில் திருக்கோயில் ரகுவத்து கூட பாடிக்கிறேன். சரிங்க. நீங்க ஆண் விட எத்தனை ஆடு ஆடிருப்பீங்க? அந்த ராஜா வேஷம். ராஜா வேஷமா? நான் ஆண் வேஷம் ஆனது ஒரு 2 வருஷம் தான். அதன் பிறகு வந்துட்டீங்க? ஆமா, தான் வந்துட்டீங்க. இப்ப நீங்க ராஜா வேஷம் ஆடினப்ப உங்களுக்கு ஃபேமஸ் குடிச்சா இல்ல? நீங்க இப்ப கட்டியான மாறினதுக்கப்புறம் மக்கள்கிட்ட மவுசு இருக்கா? எனக்கு ராஜாவுலயும் வந்துச்சு, இப்ப எனக்கு அதிகமா மகிழ்ச்சும் கட்டியாக்காரன் வந்தாங்க. ஆமா. சரி, நீங்க தெருக்கூத்து கலைக்கு வந்த காலகட்டத்துல அப்பெல்லாம் உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு இருந்தது? எப்படி நீங்க பயணம் பண்ணுவீங்க? நானும் 30 ரூபாய் எடுத்துட்டு போய் நாடகங்கள் கொடுப்பேன். சரிங்கய்யா. நான் கத்துக்கணும், கல்வி எனக்கு கத்துக்கணும்னு சொல்லி என்ன கூட நாடக ஆசிரியர் ஆசிரியர் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட வீட்டுல இருந்து 150 ரூபாய் எடுத்துட்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள்ட்ட கத்துக்குவேன். அப்புறம் எனக்கு 5 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. 5 ரூபாய் சம்பளம் கொடுத்தா திரும்ப 30 ரூபாய் ஏற்றினாங்க. அப்புறம் 75 ரூபாய் கொடுத்தாங்க. ஆண்டு முடிக்கிற கல்வி கொஞ்சம் ஏறிச்சு, படிப்பு கொஞ்சம் ஃபேமஸ் ஆன சரி சம்பளம் கொடுத்தாங்க. அப்பெல்லாம் எப்படி அடுத்த ஊர் இங்க இருந்து கோவையூர் போய் கோவையூர் அடுத்த சின்ன சேலத்தை தாண்டி போனோம், திட்டவட்டி சைட் எல்லாம் போகணும் அப்படின்னா நீங்க எப்படி பயணம் பண்ணுவீங்க? உங்க பயணம் எப்படி தொடரும்? சைக்கிள் போவோம், நடந்து போனோம், பெட்டிக்கு தலையில் வச்சுட்டு போனோம். இப்பதான் செல்லு பஸ்ஸு என் குடும்பத்துல 3 பொண்ணு, ஒரு பையன். என் வாழ்க்கை கொஞ்சம் வறுமையா இருந்துச்சு, கஷ்டமா இருந்தேன். அப்பா அம்மா இருந்தேன், எல்லாம் இறந்துட்டாங்க. நான் வந்து நானும் என் தம்பி தான் இருந்தோம். நாடகத்தை வந்ததால என் ஆண்டவர் படியே கொஞ்சம் அடிப்படையா இருக்கிறேன். எந்த குறை இல்லையே சார். சரிங்க. நீங்க நான் ராஜவேஷம் ஆடி இருக்கீங்க ஆடிய காலகட்டங்கள்ல,
பிரால் பரமசம் வந்து இந்த பாட்டு பாடினா நல்லா இருக்கும்னு சொன்ன ஊர்கள் உண்டா? அப்படி கேட்ட பாட்டு என்ன பண்ண ஞாபகம் இருக்குங்களா? எல்லா பாட்டும் ஞாபகம் இருக்குங்க. என் குரல் கேட்டாலும் எங்க ஊர் சொன்னா முக்கியம் உள்ளூர் தான் எனக்கு பேமஸ். அந்த பாட்டுல ஒரு பாட்டு எங்களுக்காக கொஞ்சம் பாடி கேட்டுக்கலாம். முதல் பாட்டா? என்ன பாட்டு உங்களுக்கு பிடிக்குமோ, உங்க மக்கள் விரும்பி கேட்ட பாட்டு எதுவும் அதை எங்களுக்காக பாடி காட்டுங்க, நேர்களுக்காக பாடி காட்டுங்க. ராமாவன் பாலம் மலர் சரணம், என்னை இரட்சிக்க வேண்டும் இந்த திருநாம். பூமஜானகன் வில்லை ராமாவே நீ ஒளித்தாய், பூவையகை வீடித்த தேவா, என்னை காக்க இது சமையும் பாவா. அன்னை கையேசின் வார்த்தை அன்பை மாணவில் என்னை அருவானந்த தம்பியோடு செல்ல, அங்கே அறக்கரானகம் பெற கொள்ள, வானற்பாடைகளோடு வாலிக்கு மொத்து தந்தார். 72 வல்ல வானார சேனையுடன் இலங்கைக்கு ராமர் அவர் செல்ல. ஜெயராம ஜெயனுக்கும் தீரன், சீதா ஒய்யாரன் ஜெயராம ஜெயனுக்கும் கம்பீரன், நைகுண தத்துக்கள் அணிதவதாரன், பேச்சிகராச்சிதுமாறன், தெய்வல கீர்த்திக சத்திய வீரன், தர்மபுரி பாலன் சபை அலங்காரன், தேவார் மூனிவாரல் அங்கோடி, ஆரி பாசனை செய்த திருப்பதையை நாடி, பகவான் பாதத்தை அவளோனை கண்டு கொண்டாடி, பூலோகத்துல அந்தர தேவரும் அந்தரங்கரையும் ஆனார். ஜானகி யாழை தேடி சென்று மாதங்கம்மாலையை தன்னை அனுமானை எங்கொண்டு, வானாகாரசன் கொண்டக்க உரத்தை எங்கொண்டு, இளங்கராவணன் தொண்டராவணன் கோதண்டம் பூட்டி சாட, தாளைகள் பத்து துள்ளி இல்லாமும் கூத்தாட, அன்பான விமர்சருக்கு அமரது தெளித்திட. சாரகனையில் தந்தையும் தாயும் வந்தா இது சமயம், செந்தாமலை எங்க அப்பா மலைதான் பாடுவாங்க. செட்டி உருவெடுத்தா நீ வழியை கையை எட்டி பீடித்தாய், ஐயா தொட்டு வாழை ஏழுட்டு கட்டி கை என்னை என்றாள், எட்டப்போ கிழவா என்று தட்டி அவள் பேசினாள். ஐயா பச்சைமயில் வாகனா கூட ரட்சிக்கோலி மோகனா, தென்னுமானி வீழக்க வள்ளியத்தனக்காகவே, வெள்ளி மலையை விட்டு வேங்க மாறம்மா நின்றாய், செந்தா மலர் பாதனே. ஐயா நாங்க கூடுஞ்சா வகையில இந்த கூட்டம் கலையமேலே. இது வந்து உங்களுடைய தாய் தந்தை நினைச்சு பாடக்கூடிய பாட்டு. ஆமா சரிங்க. இப்ப நீங்க தெம்மாங்கு பாட்டி அனுபவம் உண்டா? தெம்மாங்கு பாடல்கள் இந்த சினிமா மட்டும் மாரி அதெல்லாம் பாட மாட்டேன். பாடுவாங்க அங்க வெட்டி மத்தெல்லாம் பாடுவேன். ஐயசே வராது. சரி, இப்ப நீங்க கட்டியகான ஆடி நிறைய பேரு புகழ் சம்பாதிச்ச ஊர் என்ன ஊரு? எல்லா கிராமமும், எல்லா மாவட்டமும், எல்லா மாவட்டமும். எங்க போனா முக்கியம் வந்து பாடணும்னு தான் தோணும். முக்கியம் இல்லவேல என்ன தவிர எங்க ஊர் யாரு, நான் தான் ஃபர்ஸ்ட் எங்க ஊர் தான் பேர் போட்டது. சரிங்கய்யா. அப்புறம் பெரம்பலூர் மாவட்டம் முக்கியம். சரிங்கய்யா. வெங்கனூர், வேப்பந்தட்டை, மரவணத்தம், பெரம்பலூர், இந்த கிராமங்க சேலம், எல்லா கிராமத்திலுமே, எங்குமே எல்லா கிராமமும் நான் இன்னும் வேண்டாம் வெறுப்பு அவள் வந்து ஆடணும்னு சொல்லுவாங்க. சரிங்க. உங்களுடைய ஆசிரியர் முதல்ல கற்று கொடுத்த பாட்டு என்ன பாட்டு முதல் பாட்டு ஞாபகம்? உங்க ஆசிரியர் நாடகத்தை கொடுத்தாருங்களேன். கண்டேன் கீழே ஊர்ந்து குருநாதரே, ஐயா குருநாதரே, அது காரணம் எப்படி கூறுவே, என் தாயார் தலை பிடிக்க குருநாதரே, ஐயா குருநாதரே, என் தன்னையார் சீரமா இருக்கு குருநாதரே, கத்து கொடுத்தாரு. அதெல்லாம் போஸ்டர் இல்ல, அப்படி இல்லைங்க, ஒரு நினைவு வருது. கத்து கொடுத்தாரு. பாக்குறவங்களும் அவங்க சந்ததிகள் பாக்குறாங்க, சொந்தக்காரர் பார்க்கும்போது பரவாயில்ல, பரமசிவன் நம்ம பாட்டு, நம்ம அப்பா கத்து கொடுத்த பாட்டு. அது உள்ளுக்கு சொல்லி அதிகரன் சூரன் சோதிமா உலகத்தில் வந்த மாறன் தொல்லை மாறன் மீதில் ஆளுமா என்றாங்க சுபத்திரைக்கும் தனஞ்சய எனக்கு உதித்த பாலன், அல்லப்படும் தெரியன் சேனை அந்தகன் பலன் அனுப்பிட்ட, விரும்புண்டும் இல்லமும் கிளம்புங்க இளைஞன் வீர வாழ அபிமன் வருகின்றேன். என்ன செய்ய போறேன் அறியாமல் மதி மோசம் போனேனே, தெய்வால் எனது தேவி தடுத்து வந்தாலே, என்னை கைலாச கொன்ற மாலை என்னை கலகீரை செய்தையாம், என்ன பெற்றவளும் தான் அறிந்தான்,
நான் வரும்போதுதான் தெரியும் தேவாலயம் 22 மாதம் கர்ப்பமா இருந்தால் என் தாயாராக சுமத்திரமன் போய்வாட என்று சொல்லாமல் போட என்று விடை கொடுத்தார். இந்த கைலாச கொண்டமலை இணங்கி படுகொலை இருக்கும் சமயத்தில் என் தாயாராக பார்த்தால் என்னை பெற்றவாளம் தான் அறிந்தாள். அவ அப்பி கொள்ளாடி வயிற்றில் அறிந்து கொள்ளாமல் கலங்க சிறப்பு சிறப்புங்கய்யா. இருதோளில் ஒருதோல் போயிடி நகர் முதலை போல பழிவினால் யானை போல் செய்தி என்பார். நான் தேரை எடுத்து மீறித்தேன் வில்லை முறித்து சாரதையா தலை பிறந்தேன். அந்த ரெண்டு தோல் ஒரு தோல் வெட்டுப்படுவோம். ஐயா நீங்க நகைச்சுவையில பாடுறீங்கல்ல, அந்த தாதியா வந்தாடுறீங்களே, அதுல பாட பாடுங்களா ஒரு சோட்டு பெண்ணுங்களா, அந்த பாட்டை நல்லா பாடி காட்டுங்களா. வெளியில் தாதி கூப்பிடுவாங்க, தாதியம்மா கூப்பிடுவாங்க, வெளியே ரொம்ப பாடுவோம். ஒரு ஒரு துண்டங்களா ஒரு சோட்டு பெண்ணுகளாம் அடியவாழ கொடுத்த அடியம்மா வந்து நீ தனித்தாலும் மாத்தேனே. பச்சா போடாத கறி பணம் மாட்ட குடிச்ச காரி எட்டி எட்டி பார்த்தாலும் நாமான இரவ புருஷன் அடித்தேன். கத்திரிக்க கூட எடுத்துன்னு கடை தெருவா போகையில கடை தெரு செட்டி பயமானே என்ன கண்ண கண்ண காட்டுற நான் தேனே. அடையாளம் மட்டே ஏழம் மயிலால சேலக்கட்டி நான் சேலக்கட்டி நான் சேலக்கட்டி நான் அரசான் இல்லாம் ஏழம் மயிலால பாவியானே. அடியே பொங்கம் பட்டே ஏழம் மயிலால சேலக்கட்டி நான் சேலக்கட்டி நான் புரிசான் இல்லாம் ஏழம் மயிலால பாவியானே. எங்கம்மா தாஜமா அப்புறம் அவங்களும் பேச வேண்டியதான். சிறப்பு சிறப்புங்கய்யா. அப்புறம் இன்னொரு பாட்டு நம்ம சொன்ன அந்த பாட்டை சொல்லுங்கண்ணா. அதான் பாடுனா இன்னொரு பாட்டு பண்ணிக்கல நம்ம என்ன சொன்னோம். சாந்து பொட்டு வச்சு தலை மேல பூவ வச்சு அடி சந்தைக்கு போற வேலை சக்காலத்தி அவ புருஷனை வச்சு கிட்டா இன்னொருத்தி. பச்சை புடவ கட்டின பக்கம் வச்சு கொசவும் கட்டி பச்சை புடவ கட்டின பக்கம் வச்சு கொசவும் கட்டி அடி பாட்டு பாடி போற வேலை சக்காலத்தி அவ புருஷனை வச்சு கிட்டா இன்னொருத்தி. மறுசார போட வைக்கட்டி நம்ம மழை நிறைய சந்தானப்பட்டி அடிமலையானூர் போற வேலை சக்காலத்தி அப்படி பாடி பண்ணலாம். இப்ப நீங்க நீங்களா தயாரிச்சு பாடுன சாமி பாட்டு இருக்குங்களா? நீங்க சபையில பாடுவோம்ல, நம்ம சபையில பாட்டுன்னு சொல்லி சில பேர் பாடுவோம், நம்ம நம்ம மக்களை சந்தோஷப்படுத்த ஒரு பாட்டு நம்மளா ஏற்றி பாடுவோம்ல, அப்படிதான் பாட்டு பாடுறீங்களா? பாடுவீங்க. அந்த பாட்டு எங்களா பாடிக்கிறாங்க நேர்களுக்காக? சங்காளி எந்தமா எந்தங்கயான் நேற்றோவதையே அம்மா தாயே நீ வந்து காரம்மாம் சாமையன் பாடி என் சங்காலம் தன்னை தீரம்மாம் சிங்காரன் பாஞ்சால செய்யந்த வத்தால் வந்த தேவி ஜயான தேவியே ஐவர்களோடு நீ சேர்ந்து விழுங்கும் மண்ணையே. சோது பகடையாடி தோக்க செய்தான் ஐவர்களை துஷ்டன் துயில் உரியவே சாபம் கொடுத்தால் துரியன் தொடை உரியவே. பங்காளி ஐவருக்கு பாகம் கொடுப்பானின்று பாவி தூரி என் தன்னையே பதினெட்டானால் அவன் ஆவி அழுத்த முன்னையே. மாணி மாந்தார மாலைக்காக மணிமலனை நீ வரைத்தாய் மலராத கைய செண்டித்தாள் சூதர் கண்ணைக்கு நீ வண்ணம்மா மகளை நின்றித்தாய். வந்தான் கீ ஜெகன் பாவி அவன் மாண்டான் உந்தனால அம்மன் வந்தான் கீ ஜெகன் பாவி மாண்டான் உந்தனால. நீ சாப்பாடு போல என்ன பாடுற தெருக்கூத்து கலைக்கு வந்து என்ன நன்மை அடைஞ்சிருக்கீங்க? இப்ப அரசாங்கத்துல இப்ப உங்களுக்கு வயசு என்னங்க? 60. அரசாங்கம் வழங்குதுல நாடக நலிவுற்றோர் சங்கத்துல இருந்து ஒரு அமௌண்ட் மாசம் வேற குடுக்குறாங்க, எழுதி கொடுத்துருக்கோம். மட்டும் குடுத்துருக்காங்க, அதை மட்டும் வாங்கி. ஆமா, அந்த சலுகை கிடைக்கல, சங்கத்துல சேர்ந்துருக்கோம். சரிங்கய்யா. இப்ப நீங்க தெருக்கூத்து பாடம் யாரும் கத்து கொடுத்தது இல்ல என்னுடைய பாட்டு என்னுடைய நடிப்பு என் வார்த்தைகள் சில செட்ல அழிச்சிட்டு போய் காட்டி அவங்க ஆட விட்டு அதை கத்துக்குவாங்க. அவங்க
இப்ப சில பேர் அதை கத்து நிறைய பேர் நேரம் செட்டு போறவங்க என்ன வச்சுதான் ஆடுறாங்க. சரிங்க சரிங்க, சிறப்புங்கய்யா. இவ்வளவு நேரம் எங்களுக்காக உங்க வேலை விட்டுட்டு எங்கேயோ இருந்து வந்த எங்களையும் ஒரு மனிதனாக மதித்து எங்களுடைய கேள்விகளுக்கும் பதில் அளித்து பாட்டு பாடிய உங்களுக்கு எங்களுடைய மனமா நன்றி, வணக்கம். என்ன தேடி வந்த நீ தெய்வமேரி, நன்றி, மிக நன்றி. வணக்கம், உங்கள் தெய்வத்துக்கும் எனக்கு மகிழ்ச்சி அடைந்து நன்றி. அருமையின் அருமையின் சகோதரர் வெங்கலூர் கிராமத்தில் பாரத பிரச்சங்கர். தெருக்கூத்து கலையில் தெருக்கூத்து கலை ரசிகர்களுக்கும் தமிழக தெருக்கூத்து கேட்கக்கூடிய ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு தெருக்கூத்து கலைஞனா புரால் பரமசு என்ன சொல்ல நினைக்கிறாரு? என்ன போல கழிவு கத்துக்கணும், என்ன போல நாடகம் ஆடணும், சில மக்களுக்கு உங்க பேர் வழங்கணும், உங்க குடும்பம் வாழ்க்கை முன்னேறும், எந்த இதுவும் நல்லபடியா இருக்கணும். என்னால் முடிஞ்ச உதவி என்ன போல் எல்லாரும் கல்வி கட்டுங்க. உங்களால் வேற தொழில் வளரணும். யார் உங்களால் படிச்சு பண்ணாத பிஏ இங்கிலீஷோ பிஎட் படிச்சிருந்தவங்களும் இதை கத்துங்க. நீங்க நல்லா உங்க குடும்பம் நல்லா இருக்கும், ஆண்டவன் படியெழுப்பான், கல்வி கொடுக்கும். கல்வி கட்டணும் வீண் போகணும் கிடையாது. யார் கல்வி கட்டுறாங்களோ அவங்க என்னைக்கும் வீண் போகணும் கிடையாது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சரிங்க, மனமா நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஆண்டவன் நீண்ட ஆயுளையும் நல்ல குரல் வளத்தையும் உடல் வளத்தையும் கொடுக்கணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். எனக்கு இந்த பேட்டி எடுத்தாலும் உங்களுக்கு மிக நன்றி. உங்க மக்கள் மனைவியோட நீ வாழ்க, நீங்களும் வாழ்த்துக்கள்.